முதலமைச்சரின் வெளிநாட்டு பயணம் குறித்து பேசிய ஆளுநரை கடுமையாக கடுந்துரைத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு, முதலீடுகளை பெறுவதற்காக அடிக்கடி வெளிநாடு செல்லும் பிரதமர் மோடியை ஆளுநர் ஏன் விமர்சிப்பது இல்லை என கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பே கிடைக்கல, தமிழ்நாட்டினுடைய கல்வி சூழ்நிலை இப்படி வந்திருக்கிறது என்பதும், முதலீடுகளை உருவாக்குவதற்கு இப்படி மாண்புமும் முதலமைச்சர்களாக இருந்தாலும் சரி, அல்லது அமைச்சர் பெருமக்கள் அத்தகைய பயணங்களை மேற்கொள்வதை கொச்சைப்படுத்தி ஆளுநர் பேசுவது என்பது ஏற்க முடியாது. நான் கேட்க விரும்புவதெல்லாம், இந்த பயணங்களை ஏதோ தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மட்டுமா மேற்கொண்டிருக்கிறார்? ஒன்றிய அரசினுடைய பிரதமராக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள், அவர்களே கூட குஜராத் முதலமைச்சராக இருக்கிற போது எத்தனை நாடுகளுக்கு பயணம் செய்தார்? 2011 அவர் சைனாவுக்கு பயணம் சென்றிருந்தார். சைனாவிலே மட்டுமில்லை, பல்வேறு நாடுகளுக்கு அவர் பயணங்களை மேற்கொண்டு அங்கே இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்து இங்கே வாருங்கள் என்று அவர்கள் அழைத்திருக்கிறார். அப்படி அழைத்திருக்கிறார் என்று சொன்னால், அப்போதெல்லாம் இங்கே அவர் போய் பார்க்கக்கூடிய இடத்தில் இங்கே உகந்த சூழ்நிலை இல்லை என்று அர்த்தமா? அல்லது அவர் போய் பார்ப்பதெல்லாம் சரி என்று அவர் சொல்கிறார் என்று கேட்டால், நான் கேட்க விரும்புவது, இதை பற்றி நாங்கள் கவலைப்படுவதை விட உள்ளபடியே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், பாரதிய ஜனதா கட்சி இப்போது இந்த கேள்வியை கேட்க வேண்டும். எங்களை நோக்கி எய்யக்கூடிய இந்த அஸ்திரம் என்பது உள்ளபடியே நம்முடைய பாரத பிரதமரை நோக்கி கவர்னர் அவர்கள் எழுதியிருப்பதாகவே நான் கருதுகிறேன்.